மொழியின் விழி, இனத்தின் ஒளி, கலையின் முன்னோடி. ஓடினாள், ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். கழக கர்மணிகளால் என் அன்பு உடன்பிறப்புகளே. அரசியல் தலைவன் தம்பி உடையா கலைக்கு அஞ்சாடுகிறேன். இலக்கிய புலவன் கருணாநிதியுடைய வழித்தோன்றல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கருணாநிதி போனாலோ வர கருணாநிதி நிச்சயமாக. வாழ்க்கை வரலாறு எழுதுகிற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய மனிதனாகி விட்டாயா? யாரோ கேட்பதல்ல இது, என் நெஞ்சே என்னை கேட்டுத்தான் முடித்தது. ஆனால் அதற்குரிய பதிலையும் அது கைவசம் வைத்துக் கொண்டிருந்தது. பெரிய மனிதர்களுக்குத்தான் வாழ்க்கையும் வரலாறும் சொந்தமா? சின்னவர்களுக்கு கிடையாதா? ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை வரலாறு உண்டு. அதனை அவன் எழுதி வைக்க நினைப்பதில்லை, எழுத நேரம் இருப்பதில்லை, அல்லது கோத்து தொகுத்து எழுத திறமை பெற்றிருப்பதில்லை. 1924 போல கேள்விக்குறியாக 20ஆம் நூற்றாண்டின் எந்த ஆண்டும் இருக்கவில்லை. அந்த ஆண்டில் பிறந்த காரணம்தான் போலும். நானும் வாழ்நாள் முழுவதும் பலருக்கு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறேன். தஞ்சை மாவட்டத்தில் அழகான சிற்றூர்களில் ஒன்று திருக்கோளிலி. திருக்குவளை என்றும் அதனை அழைப்பார்கள். திருவாரூரில் இருந்து 15வது மைலில் உள்ள கிராமம். அங்கேதான் எங்கள் குடும்பம். எழில் நிறைந்த திருக்குளம், குளத்தை சுற்றி சோலை, எதிரே சிவன் கோயில், மேற்கு எல்லையில் முனியன் கோவில், தெற்கு எல்லையில் ஐயனார் கோவில். இவையெல்லாம் நான் கண்ட திருக்குவளை. இப்போது அந்த அழகில் 3/4 பகுதி குறைந்துவிட்டது. என் தந்தையார் காலத்தில் மிக சிங்காரமாக இருந்த ஊர் அது. ஐயாத்துறை பெரிய நாயகத்தம்மன் இருவரின் இல்வாழ்க்கையின் அன்பு சின்னமாக அம்மையார் கர்ப்பவதியானார். நாம் தந்தையாக போகிறோம் என்ற பொறுப்பில் ஐயாத்துறை அந்த வட்டாரத்தில் உள்ள பெரிய கோவில்கள், குட்டி தேவதைகள் எல்லாவற்றிலும் பூஜை செய்தார், அர்ச்சனைகள் நடத்தினார், படையல்கள் பள்ளையங்கள் போட்டார். எதிர்பார்த்தவாறு குழந்தை பிறந்தது, மிக அழகான குழந்தை. குழந்தை பிறந்த 7ஆம் நாள் அதன் தாயார் பெரிய நாயகத்தம்மாளை இயற்கை இரையாக்கி கொண்டது. துணைவியை இழந்த வேதனை தாங்காமல் கவலையால் துவண்ட 2ஆம் மாதம் தந்தையும் கண்ணை மூடிவிட்டார். இருவரையும் இழந்துவிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த பச்சை சிசு படுத்து கிடந்தது. வயிறு காய்கிற நேரத்தில் மட்டும் அழும். அதன் வயிற்று பசியை யார் போக்குவது, எப்படி போக்குவது? குளக்கரையில் அழுது கொண்டிருந்த திருஞான சம்பந்தருக்கு பார்வதி வந்து பால் கொடுத்து பசி தீர்த்தாள் என்பது கதைதானே தவிர நடைமுறை அல்ல. அன்புக்கு அப்போதெல்லாம் திருக்குவளையில் குறைவே இல்லை. தில்லையம்மாள், மீனாட்சி என்ற மங்கையர் திலகங்கள் அந்த குழந்தை வளர்க்கும் பொறுப்பை மேற்கொண்டனர். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்தது என்பார்களே, அப்படியே அந்த குழந்தை அவர்கள் படியிலும் தோளிலும் வளர்ந்தது. முத்து ஒன்றை எடுத்தது போன்ற மகிழ்ச்சியோ, சிப்பியின் அழிவிற்கு முத்து காரணமாயிருக்கிறது என்பதாலோ தெரியவில்லை, குழந்தைக்கு முத்துவேல் என்று பெயரிட்டார்கள். அந்த குழந்தைதான் என் தந்தை என்று உங்களுக்கு கூறி ஒரு பெருமூச்சு விட்டுக் கொள்கிறேன். அவர் இசைவாணர், மந்திர கற்றவர், மந்திர மற்றவர்களுக்கு மந்திரம் செய்து நோய் நீக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுவோம். என் தந்தை நல்ல விவசாயி, சிறந்த வித்வான், கவி எழுதும் ஆற்றல் பெற்ற புலவர், வடமொழி கிரந்தங்களில் தனி தேர்ச்சி பெற்றிருந்தார். பாரத ராமாயண கதைகளை பண்டிதரை விட அழகாக சொல்லுவார். கிராமத்து நிகழ்ச்சிகளை வைத்து உண்மை கதைகள் பல இயற்றியிருக்கிறார். கிராமிய மெட்டுக்களில் அவர் இயற்றிய கேலிப்பாடல்களை இன்றைக்கும் திருக்குவளையில் பலர் பாட கேட்கலாம். அவர் இயற்றிய பாடல்கள் உண்மையின் படப்பிடிப்பாகவும் யாருக்கும் அஞ்சாமல் கருத்துக்களை வெளியிடுபவைகளாகவும் இருந்தன. குத்தகைக்கார ஐயர் என்ற
ஒரு பெரும் பண்ணைக்காரர் திருக்குவளையில் இருந்தாராம். அவரிடத்திலே அஞ்சி நடுங்கி கிடந்த காலம். ஒரு பாட்டு எழுந்தது ஏழைகளின் குரலாக. இந்த கொடுமை செய்தால் ஏழைகள் என்ன செய்வோம், இனி பொறுக்க மாட்டோம், ஈட்டியாய் வேலாய் மாறிடுவோம் என வரிகளை தொடக்கமாக வைத்து அந்த சீமானை கண்டிக்கும் பாடல் எழுதி உரத்த குரலில் எடுத்து பாடினார். அந்த ஊரே பாடிற்றாம். குத்தகைக்காரர் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிற்றாம். பெரிய குடும்பத்து பெண் ஒருத்தி நெறி தவறிவிட்டாள். பல நாயகர்களை கூடி கிடந்தாள். வேதனை தாங்காமல் அவள் கணவன் மடாலயத்தில் தம்பிரானாக சேர்ந்து விட்டார். பெரிய இடத்து பெண்ணின் காமச்சேட்டைகள் அதிகமாயின. ஊரிலே உள்ள பெரும்புள்ளிகள் பலர் அவள் வலையில் வீழ்ந்தனர். அதை கண்டிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்ற நல்ல உள்ளம் பெற்றார் என் தந்தை. அவரது உறவினர்கள் பலர் அவரால் கண்டிக்கப்பட வேண்டியவர்களானார்கள். நெறி தவறியவர்களும் முத்துவேல் புறவரால் தாக்கப்பட்டனர். அப்பட்டமான உண்மையை அணுவும் மறைக்காமல் எழுதினார் ஒரு பாட்டு, ஏலேலோ என்கிற வெட்டிலே. அதில் சில வரிகளை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த மங்கை தன் மணவாளனை பார்த்து பாடுவது போல் எழுதப்பட்ட கவிதை இது. அண்டை வேட்டைக்காரர்கள் கண்டால்தான் என்ன, அவச்சாரம் புரிந்தேன்னு சொன்னால்தான் என்ன, மண்டலம் முழுவதும் தெரிந்தால்தான் என்ன, மரியாதை மானங்கள் போனால்தான் என்ன, தாயாரின் பேச்சு கேட்டு தாலியை கட்டி தட்டாரை சிநேகித்து அவரோடு விட்டீர், பெண்களே தெய்வம் என்று எண்ணியே கெட்டீர், தகாத பண்புகள் பழக்கமும் பெற்றீர். மனைவி கணவனை மேலே சொன்ன விதத்தில் இடித்துரைக்கிறாள். அத்தோடு தான் பிறரோடு நடத்திய காமச்சேட்டைகளின் சிறப்பு பற்றி கணவனிடையே வர்ணிக்கிறாள். கணவனுக்கு நல்ல வீடு வசதி இருக்கிறது. ஆனால் அவளோ கள்ளக்காதலர்களில் ஒருவனோடு ஆலயத்தில் பிரவேசிக்கிறாள். அந்த நிகழ்ச்சியை கவியாக்குகிறார் என் தந்தை. தங்களுக்கு தனி கிராமம் குத்தகை இருந்தும், தன் வீட்டு தரகு மூட்டை தலைமையில் இருந்தும், தனியாக போகசாலை மனை கட்டிடங்கள் இருந்தும், தியாகேசன் யாகசாலைக்குள்ளே சென்று அங்கிருந்து ஆபாசத்தை கண்ணாலே கண்டு அவசரமாய் முந்தானையால் கூட்டியே நின்று அமிர்தகலச பானத்தை அத்தனையும் உண்டு அவசரமாய் மதிலேறி குதித்துமே சென்றேன். அத்தோடு முடிந்ததா விளையாட்டு? அங்கிருந்து கன்னிமூளை அறைக்குள்ளே சென்றேன். அழகான வேலப்ப சாமியையும் கண்டேன். அவரோடு ஊடியும் கலந்துமே வந்தேன். அங்கிருந்த வினோதத்தை யாரிடம் சொல்வேன், அம்மம்மா நீதானே கேடு. இன்னும் அந்த பாடல் நீளமாக இருக்கிறது, வெகு நீளமானது. கதாநாயகியின் பெயரும் அவன் வாழ் விழுந்த காமுகர்களின் பண்புகளும் சித்தரிக்கப்படுகிற அந்த வரிகளை எல்லாம் இப்போது நான் குறிப்பிட விரும்பவில்லை. அதாவது, என் தந்தைக்கு இருந்த துணிவு எனக்கில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அனாதை குழந்தையாக வளர்ந்து யாருடைய ஆதரவும் மிகுதியாக இல்லாத நிலையில் ஒரு சிற்றூரில் பல ஆண்டுகளுக்கு முன்பு தன்னந்தனியாக ஒருவர் அனைவரையும் கண்டிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தார் என்பது வியப்புக்குரியதல்லவா? அதுவும் ஊரில் உள்ள பெரிய மனிதர் எனப்படுவோர், மடாதிபதிகள், அடியாட்கள் நிலையில் உள்ளோர் இவர்களையெல்லாம் பகிரங்கமாக கேலி புரிவது என்பது ஆபத்தான செய்திதான். ஆனாலும் அதை துணிவுடன் மேற்கொண்டார். இத்தனைக்கும் என் தந்தை பழுத்த கடவுள் பக்தர். விடுகிறதோ இல்லையோ அவர் நெற்றியில் விபூதி ஏறிவிடும். சிறந்த மாந்திரிகர் என்று கூட அவரை நம்பி பலர் வந்து கொண்டே இருந்தனர். பாம்புக்கடி, தேள்கடி, பெரிய ரணங்கள் இவைகளுக்கெல்லாம் முத்துவேலர் மாந்திரிகரிடத்திலே மக்கள் திரள் திரளாக வருவார்கள். மந்திரமும் ஜெபித்து மருந்தும் கட்டி அனுப்புவார். மருந்தால் நீங்கியதோ மந்திரத்தால் நீங்கியதோ அந்த நோய் என்பது அவருக்கே தெரியாது. இரண்டையும் சேர்த்து செய்வதுதான் மந்திரம் என்று அவர் நம்பினார். அவர் அதற்கு யாரிடமும் காணிக்கை வாங்குவதில்லை. அப்படி யாராவது கொடுத்தாலும் இடும்பன் சாமிக்கு பால் வைப்பது என்று பூஜையின் பெயரால் கள்ளுப்புட்டிகளை வைத்து படைக்கச் சொல்வார். இந்த இடும்பன் பூஜை 2 மாதங்களுக்கு ஒருமுறை எங்கள் வீட்டிற்கு எதிரிலேயே திருக்குளத்தில் நடைபெறும். இப்படி மந்திரவாதியாக, வித்வானாக, உழைக்கும் விவசாயியாக, புலமை மிக்கவராக இருந்த அவருக்கு மிக இளமையிலேயே திருமணம் நடைபெற்றது. அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண்மணி காத்திருந்தாள். விருப்பம் போல் திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடந்த ஒரு சில ஆண்டுகளில் தந்தை தன் துணைவியாரை இழந்தார். ஆமாம், எங்கள் பெரிய தாயாரை நாங்கள் இழந்தோம்.
குஞ்சம்மாள் என்ற அந்த குலவிளக்கு அணைந்து விட்டதே என்று தந்தை குமரினார். ஆனால் அந்த விளக்கு அவருடைய இதயத்தில் அணையாத ஜோதியாய் நிலைத்து அவருடைய குலதெய்வமாயிற்று. அழகான ஒரு செல்லப்பெட்டியில் திருமண தினத்தென்று அணிந்த மாலையை நிரப்பி முதல் மனைவியை தனது குலதெய்வமாக அவர் ஆக்கி கொண்டார். அந்த பெட்டியும் அதனுள் எங்கள் தந்தை நிரப்பி வைத்த அந்த மலர் மாலைகளுடன் இன்றைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறது. பிறகு இரண்டாவதாக அவர் திருமணம் செய்து கொண்டார். அந்த துணைவியையும் இழந்தார். வேதம்மாள் என்பது அவர்களது பெயர். மூன்றாவதாக அஞ்சுகம் அவருக்கு மனைவியானார்கள். எங்கள் அன்பு தெய்வம், எங்களை பெற்று வளர்த்த பெருமாட்டி, எறும்பு போல் உழைத்து எங்களை ஆளாக்கிவிட்ட தங்கம், அம்மா என்று வாய் நிறைய அழைத்து அந்த அழைப்பிலே இன்ப சுகம் கண்டு அமைதி தவழும் பெரும் குடும்பத்தை கட்டிக்காக்கும் வலிமையை உள்ள வளத்தை எமக்களித்த எங்கள் அருமருந்தன்ன தாய், அவர்கள் வாழ்க்கை துணை நலமாக அமைந்த பிறகு தந்தையின் நெஞ்சினிலே மீண்டும் இன்பம் துளிர்த்தது. தனக்கிருந்த பல தொல்லைகளோடு பயிர்த்தொழிலை கவனிக்கும் பொறுப்பும் மிகுந்தது. கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க வேண்டுமென்ற நிலைமை இல்லாமல் இருந்தும் கூட தந்தை ஏற்கலப்பையுடன் வயலுக்கு சென்று விடுவார். அன்னையும் அவருக்கு உதவியாக வயல் வேலைகளில் ஈடுபடுவார். நாற்று நடுதல், களையெடுத்தல் முதலிய காரியங்களை மற்ற தொழிலாளர்களோடு சேர்ந்து அம்மாவும் மேற்கொள்வார். கழனிக்கு வேண்டிய எல்லா பொருள்களும் எங்கள் வீட்டில் ஒன்று விடாமல் கச்சிதமாக இருக்கும். மாடு ஓட்டுகிற கம்பிலிருந்து பரம்பு அடிக்கும் பலகை வரை எல்லாமே ஒழுங்காக செப்பனிடப்பட்டிருக்கும். தந்தைக்கு தூண்டில் போடுதல் ஒரு பொழுதுபோக்கு. ஒவ்வொரு மீனுக்கும் வகை வகையான தூண்டில் வீட்டில் இருக்கும். விரால் மீனுக்கு ஒரு தூண்டில், கெண்டைக்கு ஒரு தூண்டில் என்று பல உண்டு. தென்னந்தோப்பில் தேங்காய் பறிக்க ஆள் தேவையில்லை. எங்கள் வீட்டில் தென்னையை விட நீளமான துரட்டிகள் என்ற அழகு கம்புகள் உண்டு. அதன் உதவியால் கீழே இருந்தபடியே அப்பா தேங்காய்களை பறிப்பார். அப்படி பறித்தபோது ஒரு சமயம் பெரிய இளநீர் ஒன்று அவர் தலையில் வந்து விழுந்து விட்டது. இளநீருக்கும் சேதமில்லை, அப்பாவின் தலையிலும் காயமில்லை. நான் இந்த தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் எங்கேயோ இருக்கின்ற ஒரு குக்கிராமம் திருக்கோளை என்கின்ற கிராமத்திலே பிறந்தவர். என்னுடைய தந்தை ஒரு இசைவாளர். அவருடைய பிள்ளையாக பிறந்து இன்றைக்கு உங்களுடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்டு உங்களுடைய வேலைக்காரனாக, உங்களுடைய ஊழியனாக, உங்களுடைய பணியாளராக, உங்களுடைய தொண்டராக நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். நெடுநாட்கள் முத்துவேலரும் அஞ்சுகமும் குழந்தை இல்லா கவலையால் வாடினார்கள். அமிழ்தனும் அற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இந்த குரல் தந்தையின் நெஞ்சிலே எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. பின்னர் பெரிய நாயகம் சண்முக சுந்தரம் என்ற இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். ஆயினும் அவர்களுக்கு மன நிறைவில்லை. ஆண் குழந்தை இல்லையே என்ற ஆழ்ந்த கவலையால் திருத்தலங்கள் சென்றனர், தீர்த்தங்கள் ஆடினர், கடும் விரதங்களை மேற்கொண்டனர். பின்னர் சாலிவாகன சகாப்தம் 1846, கலியுகாப்தம் 5025, கொல்லம் 1099, இதற்கு சரியான இரத்தாட்சி ஆண்டு வைகாசி மாதம் 21 செவ்வாய்க்கிழமை, அதாவது 1924 ஜூன் மாதம் 3 முத்துவேலருக்கும் அஞ்சுகத்தம்மையாருக்கும் சுபயோக சுபதினத்தில் ஒரு குழந்தை அவதரித்தது. அந்த குழந்தைதான் நான் பிறந்து சிசுவாக இருக்கும் போதே என் தாயார் தாலியை இழந்தார்கள். தந்தை சாகவில்லை, ஆனாலும் என் தாய் தாலியை இழந்தார்கள். ஒரு நாள் விடியற்காலை சிசு பருவத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். தந்தையும் தாயும் சகோதரிகளும் கூட ஆழ்ந்த தூக்கத்தில். அந்த நேரம் பார்த்து திருடர்கள் வீட்டிற்குள்ளே நுழைந்து விட்டார்கள். வீட்டில் இருந்த பண்டம் பாத்திரங்கள் ஒன்று விடாமல் சுருட்டி கொண்டு போய்விட்டார்கள். எனக்கு கட்டப்பட்டிருந்த ஏனை துணியை கூட அவர்கள் விடவில்லை. திருடர்களிலும் பிச்சைக்கார திருடர்கள் போலும். பாவம், ஆழ்ந்த நித்திரையிலிருந்த அன்னையின் கழுத்திலே மின்னிய பொற்றாளியையும்
அவர்கள் கத்தரித்து கொண்டு போய்விட்டனர். விழித்து கொண்ட தாயார் தன் கழுத்திலே தாலியை காணாமல் அழுது புரண்டார்களாம். உடனே தந்தை, நான் தான் இருக்கிறேனே, ஏன் அழுகிறாய் என்று ஆறுதல் சொல்லி வேறொரு தாலியை அம்மாவின் கழுத்திலே கட்டினார்களாம். ஆக எங்கள் அப்பா மூன்று மனைவிக்கு 4 தாலிகள் கட்டினார். வழக்கமாக வைதிக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் அத்தனையும் என் பெற்றோர்கள் ஒன்று விடாமல் எனக்கு செய்தார்கள். காதணி விழா மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டது. அதை போலவே வித்யாரம்பம் என்ற பெயரில் ஆடம்பரமாக பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டேன். முடியிறக்குதல் பிரார்த்தனை என்ற பெயரால் பல கோவில்களுக்கு என் தலைமுடி காணிக்கையாக்கப்பட்டது. முடி முளைக்க வேண்டியதுதான். உடனே ஒரு கோவிலுக்கு பிரார்த்தனை, என் தலையை மழித்து சந்தனத்தை அப்பி விடுவார்கள். இப்போது கூட நினைத்தால் சிரிப்பு வருகிறது. கன்னியாகுரிச்சி மாரியம்மன் கோவிலுக்கு எனக்கு முடியிறக்குவதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். ஆனால் குறிப்பிட்ட நல்ல நாளில் அந்த ஊருக்கு போவதற்கான வசதிகள் இல்லாமல் போய்விட்டன. அதற்காக என் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கன்னியாகுரிச்சிக்கு போகாமல் உள்ளூரிலேயே என் தலையை மொட்டையடித்து தலைமுடியை ஒரு கலையத்தில் போட்டு பத்திரமாக தோட்டத்தில் வைத்து அதற்குரிய காணிக்கை பொருளை மட்டும் கன்னியாகுரிச்சி கோயிலுக்கு அனுப்பிவிட்டார்களாம். மிக விலை உயர்ந்த பொருளை காப்பாற்றுவது போலவே கலையத்தை கவலையோடு காப்பாற்றி வந்தனர். 2வது முறையாக எங்கள் வீட்டில் நுழைந்த திருடன் அனைவரும் விழித்துக் கொண்டதால் எதுவும் கிடைக்காமல் அந்த கலையத்தை உண்டியல் கலையம் என்று எண்ணி தூக்கி கொண்டு ஓடிவிட்டான். அதை அவன் பிரித்து பார்த்த பிறகல்லவா தெரிந்திருக்கும் செய்தி. பள்ளிக்கூடம் போவது மட்டுமின்றி இசைக்கருவிக்கும் என் தந்தை ஏற்பாடு செய்தார். ஆனால் இசை பயிற்சியில் எனக்கு நாட்டம் செல்லவில்லை. 4 பெரிய மனிதர்கள் இருக்கும் இடத்தில் சட்டை போட்டு கொண்டு போக முடியாது. மேல் துண்டையும் எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும். செருப்பு அணிந்து கொள்வதும் தவறு. இப்படியெல்லாம் கடுமையான அடிமைத்தனம். தெய்வீகத்தின் பெயராலும் சாதி மத சாஸ்திர சம்பிரதாயங்களின் பெயராலும் ஒரு சமுதாயத்தை கொடுமைக்கு ஆளாக்குவதை என் பிஞ்சு மனம் வன்மையாக எதிர்க்க கிளம்பியது. அதன் காரணமாகவே இசை பயிற்சி வெறுத்தேன். என் எழுச்சிக்கு காரணமாக என்னை சுற்றி இருந்த சமுதாய சீர்கேடுகள் அமைந்தன. கல்லிலும் உள்ளிலும் நடந்து பார்த்தால்தானே அதன் சுகத்தை வர்ணிக்க முடியும். கனகமணி கட்டிலை விட்டு இறங்காதவன் கரடுமுரடான பாதைகளை பற்றி எங்கனம் புரிந்து கொள்ள முடியும்? மேல் ஜாதி, மேன்மையான கோத்திரம், மேட்டுக்குடி, அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து கிளம்பும் புதுமை எண்ணங்கள் ஆறாத புண்ணுக்கு புணுகு தடவி கொண்டிருக்கும் வேலையைத்தான் பெரும்பாலும் செய்திருக்கின்றன. பிற்படுத்தப்பட்ட கும்பலிலே இருந்து கிளம்பும் புரட்சி குரல்கள் ஆறாத புண்ணை அறுவை முறையிலும் சுகப்படுத்தும் சக்தி பெற்றவை. உதைக்கப்பட்ட பந்து மேலும் வேகமாக கிளம்புவது போல ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து புறப்படுகிறவன் இழிவு துடைக்க ஆவேசமாக புறப்படுகிறான். என் மனப்போக்கை உணர்ந்து கொண்ட தந்தை பள்ளி படிப்பில் என்னை தீவிரமாக ஈடுபடுத்தினார். தனியாகவும் எனக்கு ஆசிரியர் அமைத்து பாடம் போதிக்கப்பட்டது. அந்த ஆசிரியருக்கு ஊதியமாக காலை மாலை ஒரு சேர் பசும்பால், இடையிடையே காய்கறிகள் வழங்கப்பட்டன. அவர்தான் எங்கள் கிராம பள்ளிக்கூடத்திற்கும் தலைமை ஆசிரியர். படிக்கும் போது கிராமத்திலே நடிக்கவும் ஆரம்பித்தேன். பகல் நேர நாடகங்களில் பள்ளியில் விடுமுறை என்றால் போதும் எங்கள் மாட்டுத் தொழுவத்தை நாடக மேடையாக்குவேன். 10 வயது பருவம், அப்போதே மாட்டுத் தொழுவத்திலே நாடகம். அந்த கூத்துக்களில் அர்ஜுனன், கிருஷ்ணன் வேடங்கள் போட்டுக்கொள்வதிலே தனியாத ஆசை. ஏனென்றால் அவர்களை பற்றித்தான் அப்பா அடிக்கடி கதை சொல்லுவார். அதனால் அந்த பாத்திரங்களில் கவரப்பட்ட நான் நீல பவுடரை அள்ளி உடம்பிலே பூசிக்கொண்டு நடிப்பேன். எங்கள் நாடகத்தையும் பார்க்க ஊரார் கூடுவார்கள். திருக்குவளை கோவிலில் அடிக்கடி உற்சவம் நடக்கும். அந்த திருவிழா முடிந்த மறுநாளே அதே போல மாதிரி திருவிழா எங்கள் வீட்டு தாழ்வாரத்தில் ஆரம்பமாகும். மண்ணால் சாமி செய்வேன். ஒரு வெண்கல ரிஷப வாகன பொம்மை எங்கள் வீட்டிலே இருந்தது. களிமண் சாமியை அதன் மேல் தூக்கி வைத்து வாயினால் மேலதாளங்கள் முழங்க சாமி ஊர்வலம் நடத்துவோம். இதனை நான் எழுதும்போது அந்த பழைய ரிஷப வாகன வெண்கல பொம்மையின் நினைவு எனக்கு வந்துவிட்டது. அதனை எங்கேயாவது தேடி கண்டுபிடித்து விட்டால் அதை பார்க்கும்போது எனக்கு எத்தனை பசுமையான நினைவுகள் என் இளமை பருவத்தை பற்றி நிழலாடும் தெரியுமா? சிறிது உடைந்து போன அந்த பொம்மை அறவே அழிந்து போயிருக்க முடியாது. எத்தனையோ இன்பக் கதை சொல்லும் அந்த பொம்மையை கண்டுபிடித்து என் மேசையின் முன் வைத்து பார்த்தால் அந்த இன்பத்திற்கு அளவே இருக்காது.
பல ஆண்டுகளுக்கு பிறகு என் பிறந்த ஊர் செல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. இதோ இந்த ஊர் தான் கச்சானம். திருவாரூரில் படிக்கும் போது இந்த ஊரில் தான் பஸ்ஸில் இறங்குவேன். இங்கிருந்து 4-5 மைல் நடந்து கிராமத்துக்கு செல்வேன். தினந்தோறும் அல்ல, விடுமுறை நாட்களில் கச்சானத்து காப்பி ஹோட்டலில் ஓரணாவுக்கோ இரண்டனாவுக்கோ காராபூந்தி வாங்கி தின்று கொண்டே போனால் தனியே வழி நடந்து செல்லும் சிரமம் தெரியாது. ஒரு 12-13 வயது இளைஞராக இருந்த போது திருக்கோளைக்கு செல்ல திருவாரூரிலே பள்ளியிலே பயிலுகிற நான் பேருந்திலே ஏறி திருக்கோளைக்கு செல்ல கச்சனம் என்கின்ற ஊரிலே பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து நடந்தே செல்வேன். சில நேரங்களில் இருட்டி விழும். அந்த இருட்டியில் நடக்கும் போதுதான் இங்கே இருக்கின்ற இந்த சிலைகள் என்னை மிரட்டும். அப்பொழுது நான் பயப்படக்கூடாது என்பதற்காக என்னுடைய தந்தை அந்த பட்டாணி ஐயனார் கோயிலை தாண்டும் பொழுது சிவ சிவ சமசிவையா என்று உச்சரித்துக் கொண்டே வந்தால் அந்த தேவதை ஒன்றை ஒன்றும் செய்யாது என்று சொல்லுவார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பார்களே. அதனால் அந்த ஒரு மந்திரத்தை நான் உச்சரித்துக் கொண்டே ஒரு 3-4 வருடங்கள் திருவாரூரில் இருந்து படித்துக்கொண்டு என்னுடைய கிராமத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த மந்திரங்களை அந்த வழியிலே வரும் பொழுது மாத்திரம் சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு போயிடும். இதோ மரங்கள் அடர்ந்த இடம். ஒரு காலத்தில் இந்த இடத்தை கண்டு எப்படி பயப்படுவோம் தெரியுமா? பட்டாணி என்ற துஷ்ட தேவதையின் கோயில் அதற்குள்ளே இருக்கிறது. அந்த தேவதை இரவு நேரத்தில் தன் படைகளோடு தீவட்டி ஊர்வலமாக வயல்வெளிகளில் போகுமா? அந்த காட்சியை நேரில் பார்த்ததாகவே பலர் கூறுவார்கள். அவர்கள் பார்த்த தீவட்டி வெளிச்சங்கள் என்னவோ உண்மைதான். ஆனால் வயல் வெடிப்புகளில் தோன்றும் ஒரு விதமான கந்தக வாயுவிலிருந்து கிளம்பும் தீச்சுடர்களின் வரிசைதான் அந்த பட்டாணி தேவதையின் தீவட்டி ஊர்வலம் என்பதை அவர்கள் அப்போது எப்படி அறிவார்கள்? இப்போது கூட இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள பலர் தயாராயில்லையே. நான் கூட அப்போதெல்லாம் நம்பித்தான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். நமச்சிவாய மந்திர உதவியோடு தான் இந்த பகுதிகளை கடந்து செல்வேன். அப்படி போகும்போது ஒரு கோட்டான் கத்தினாலும் போதும், நிச்சயம் நெஞ்சு வெடித்துத்தான் விடும். பயம் தான் பகுத்தறிவுக்கு எதிரியாக இருக்கிறது. அந்த பயத்தை விட்டொழித்தால் நாம் பகுத்தறிவாளர்களாக விளங்க முடியும். இதோ இருக்கிறதே எங்கள் திருக்கோடியில், இதுதான் அங்காளம்மை கோயில். கோழிக்கறி சாப்பிட வேண்டும் என்று என் அப்பாவுக்கு பிரியம் ஏற்பட்டு விட்டால் உடனே அங்காளம்மன் கோயில் பூஜைக்கு ஏற்பாடாகிவிடும். என் தலை அடிக்கடி மொட்டையடிக்கப்பட்ட கோயில்களில் இது தலை சிறந்த கோவிலாகும். எங்கள் குடும்பத்து குறைகள் எல்லாம் இங்கேதான் வந்து அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்போம். ஊராருக்கு கூட குறை சொல்வதற்கு இது ஒரு நல்ல இடம். பல பக்தர்கள் தங்களுக்கு பிடிக்காத குடும்பங்கள் அழிய வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு இந்த கோவில் வாசலில் வந்து மண்ணை வாரி இறைப்பார்கள். அப்படி இறைக்கப்படும் மண் அவர்கள் கண்ணிலே கூட காற்றிலே பறந்து விழுவதுண்டு. இந்த கோயிலை அடுத்து இதோ தரைமட்டமாக இடிந்து கிடக்கிறதே, இதுதான் என்னை ஆளாக்கிவிட்ட அறிவு கோயில். நான் படித்த பள்ளிக்கூடம். ஆகா, அதை பார்க்கும்போது என்னென்ன வகையான உணர்ச்சிகள் வெள்ளம் போல் கரை புரள்கின்றன. கைவிரல் தேய தேய அரிணமௌத்து சிந்தம் என்ற எழுத்துக்களை மணலில் எழுதி எழுதி கல்வி பயின்ற இடம் அல்லவா இது? எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்குமோ என்ற ஏக்கமோ மாட்டமோ இல்லாமல் நிகழ்கால விளையாட்டுகளில் கவலையற்று ஈடுபட்டிருந்த பச்சிலம் பருவம், அந்த பருவம் மனிதனால் மற்றொரு முறை சந்திக்கக்கூடிய பருவமா? மலை போல குவிந்து கிடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் குழம்பி திரும்பிய பக்கமெல்லாம் காத்திருக்கும் வேலைகளை முடிக்கும் வகையறிந்து புலம்பி தவித்துக் கொண்டு கிடக்கும் சங்கடம் சந்தோஷமான இளம் பிராயத்தின் பக்கம் அடியெடுத்து வைத்ததே கிடையாதே. சிரிப்பு முளைக்கு வாழ்ந்த சிட்டுக்குருவிகளாம் எங்கள் வாழ்க்கையில் வானில் பறக்கும் வலிவுடையோராய் ஆக்கிய பெருமைக்கு உரியதல்லவா இந்த பள்ளிக்கூடம்? பள்ளிக்கு அடுத்து இதோ வரிசையாக தெரிவதெல்லாம் என் உறவினர் வீடுகள். அடடா, என் மணக்கண் முன் எத்தனை கடந்த கால சரித்திரங்கள்! அந்த குளத்தங்கரை ஓரமாகத்தானே கைகளை முறுக்கிக் கொண்டே வைத்தியலிங்க மாமா நிற்பார். ஆகாயத்தை நோக்கியபடி
ஏதாவது நல்ல சகுனம் கொடுக்க கருடன் பறக்கிறதா என்பதுதானே அவரது ஆவல். அவர் பறந்து போய்விட்டாரே இப்போது. புல்தரையை சுத்தப்படுத்தி கொண்டு பரபரப்போடு மண்வெட்டியும் கையுமாக இந்த இடத்தில் தானே வைத்தி தாத்தா உழைத்துக் கொண்டிருப்பார். அதோ அந்த குளக்கரை மரத்தடியில் தானே என்னை பெற்ற என் அன்பு தந்தை தூண்டில் உதவியால் மீன் வேட்டையாடி கொண்டிருப்பார். குள்ள உருவமும் குறுகுறுப்பான நடையும் கொண்ட மெய்க்காவல் குப்புசாமி தாத்தாவின் மடியிலே தொங்குகிற சாவி குத்து மாத்திரம் காணாமல் போய்விட்டால் பெரிய கோவில் சாமிகள் எல்லாம் பட்டினிதான். அவரிடம்தான் கோயில் திறவுகோள்கள் எல்லாம். பூனை போல கூனி குறுகி சாகும் வரையில் திருக்குவளையில் இரண்டு அவ்வையார்களாக விளங்கியவர்கள் தில்லையம்மா வைரியாத்தா. அவர்கள் எல்லாம் இப்போது இல்லை. தென்றல் சுகத்திலே சீட்டாட்ட பொழுதுபோக்கும் அக்ரகாரத்து திண்ணைகள். அதோ அக்கரையிலே ஒரு வீட்டில் தபால் ஆபீஸ். தபால் வந்தவுடன் போஸ்ட் மாஸ்டர் ஐயர் குளத்தின் அக்கறையில் இருந்தபடியே இக்கரையில் உள்ள வீடுகளுக்கு உரத்த குரலில் தபால் வந்திருக்கு நோக்கு பிள்ளையாண்டானை அனுப்புறேன் என்று அழைப்பு விடுத்து நாங்கள் ஓடிப்போய் வாங்கி வரும் காட்சி இன்னும் என் நெஞ்சத்திரையை விட்டு அகலவில்லை. அதோ நான் தவழ்ந்து விளையாடிய வீடு. அது எத்தனை இன்பக்கதைகளையும் துன்பக்கதைகளையும் எனக்கு சொல்கிறது. அந்த இல்லத்தை தொடர்ந்தாற்போல சற்று நேரம் பார்க்க முடியவில்லையே ஏன் அம்மாவோ? எவ்வளவு பேர் 30 வருடங்களுக்குள் மறைந்தொழிந்து விட்டார்கள். கிராமத்தில் நுழைந்தவுடன் உற்றாரும் நண்பர்களும் என்னை சூழ்ந்து கொண்டு அன்பால் திணறடித்தனர். நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று கூறி உறவை புதுப்பித்துக் கொண்டு என்னை உச்சி மோந்து உபசரித்தார்கள். அப்போதெல்லாம் நான் என் தாய் தந்தையரை எண்ணிக்கொண்டு கண்கலங்கி நின்றேன். சொந்த ஊரார் என்னை அணைத்து மகிழ்ந்து வாழ்த்தி அனுப்பியதை அம்மாவும் சகோதரிகளும் கேட்டு எப்படி பூரித்து போனார்கள் தெரியுமா? முத்துமாறி முடிந்து முத்துவேல் மைந்தனே நீ வாழ்க என ஆசீர்வதித்த தாய்மார்களையும் பெரியவர்களையும் தவழ்ந்து விளையாடிய ஊரையும் விட்டுவிட்டுத்தான் எனது 12வது வயதில் திருவாரூருக்கு படிப்பதற்காக பயணப்பட்டேன். 2வது படிவத்தில் திருவாரூர் உயர்நிலைப் பள்ளியில் சேர்வதற்காக அழைத்துச் செல்லப்பட்டேன். ஆனால் என்னை 5வது வகுப்பில் கூட சேர்க்க இயலாது என்று உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கூறிவிட்டார். எந்த கல்லூரியிலும் சேர்ந்து நான் பட்டம் பெற்றவர் அல்ல, நன்றாக படி என்று அண்ணா என்னை வாழ்த்தினார். நல்லவர்களுக்கெல்லாம் படிந்து நடக்க கற்றுக்கொண்டே இல்லாமல் உயர்கல்வி படிப்பை கற்று தேர்ந்தவர் அல்லதான். எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு உழைப்பு தான், ஓய்வில்லாத உழைப்பு. அது கலைத்துறையானாலும் அரசியல் துறையானாலும் சமுதாயத்துறையானாலும் இலக்கியத் துறையானாலும் அனைத்துலேயே அயர்வில்லாத உழைப்பு.